சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிற பூமியில் வரப்போகிற அரசாங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்போ சமுதாய அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் மனிதர்கள் ஒன்று கூடி ஒரு சமுதாய அமைப்பாக வாழக்கூடியவர்கள் அவன் தனியாக வாழக்கூடியவன் அல்ல ஒரு சமுதாய அமைப்பாக தான் இருக்க முடியும் அப்படித்தான் தேவன் படைத்திருக்கிறார் சமுதாய அமைப்பு அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் இப்போ எப்படிப்பட்டதாக இருக்குது ஆஃப்ரிக்காவுடைய தென் பகுதியில் எக்ஸோஸ் பீப்புள் என்கிற ஒரு இன மக்கள் இருக்கிறாங்க இவர்கள் கேப் ப்ராவின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சவுத் ஆப்ரிக்காவுடைய தென்பகுதியை சேர்ந்தவங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பழங்குடி இன மக்கள்கிட்ட போய் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறாரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னால் இந்த சமுதாய அமைப்பு சமூகம் நாகரிக வளர்ச்சி இவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்க இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் நாங்கள் ஆய்வு செய்யும்போது அந்த இனத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளெல்லாம் ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு மரத்தடியில் ஒரு பெரிய பேஸ்கெட்டை வைக்கிறார் அந்த கூடை நிறைய விதவிதமான இனிப்பான பல வகைகளை வைக்கிறார் அதை அந்த மரத்தடியில் வச்சுட்டு என்ன கொஞ்சம் தள்ளி இந்த குழந்தைகளை ஒரு நேர்கோட்டில் நிறுத்தி கிட்ட சொல்கிறாரு யார் ஓடிப்போய் முதலாவது அந்த கூடையை தொடுறாங்களோ அவர்களுக்கு அந்த கூடையில் இருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் கொடுப்போம்னு சொல்கிறார் இப்படி சொல்லிவிட்டு அந்த குழந்தைகளை நிறுத்தி ரெடின்னு சொல்லி ஓட விட்டுறாரு அப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் வேகமாக ஓடிப்போய் முதலாவது அந்த பேஸ்கெட்டை தொட்டுறோன்னு ஓடினாங்களான்னா இல்லை அந்த குழந்தைகள் வரிசையாக ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஒரே சீராக அவங்க நடந்து போய் அந்த கூடையில் இருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் எல்லாரும் பங்கிட்டு சாப்பிட்டாங்க இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஆராய்ச்சியாளருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் அந்த குழந்தைகள்கிட்ட கேட்குறாரு நீங்கள் யாராவது வேகமாக ஓடிப்போய் அந்த கூடையை தொட்டிருக்கலாம்ல அப்படி நீங்கள் தொட்டிருந்தீங்கன்னா அந்த கூடையில் இருக்கக்கூடிய எல்லா பழங்களும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஏன் அப்படி ஓடி போகலைன்னு கேட்டதுக்கு அதற்கு அவங்க சொன்ன பதில் உபுன் டூ உபுன் டூ அப்படின்னா அந்த இன மக்களுடைய மொழியின்படி ஐ ஆம் பிகாஸ் உயார் அல்லது நாங்கள் எல்லோருமே ஒரு சமுதாயமாக இருக்கிறோம் இந்த சமுதாயம் இருந்தால் தான் நானே இருக்க முடியும் இல்லையா அப்போ நான் மட்டும் ஓடிப்போய் இந்த பழங்களை எப்படி மகிழ்ச்சியாக சாப்பிட முடியும் மற்றவங்களுக்குலாம் கிடைக்காம நான் மட்டும் சாப்பிட்றது அது எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டா தானே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த ஆராய்ச்சியாளர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறார் அந்த குழந்தைகளுக்கு தெரியும் அளவு அந்த சமுதாயத்தில் அப்படி சின்ன வயதில் இருந்தே சொல்லி தான் வளர்க்குறாங்க இல்லையா ஒரு சமுதாயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பகிர்ந்து கொடுத்து அப்படி தான் நம்ம செயல்பட முடியும் இந்த கருத்து அவங்க நம்புகிறாங்க அதுதான் அவங்க சமுதாய அமைப்பில் முக்கியமானதாக இருக்குது ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஐரணி என்ன அப்படின்னா நாகரிகத்தில் வளர்ந்த நாடுகளாக சொல்லி கொண்டு இருக்கிற மற்ற நாடுகள் மற்ற சமுதாய அமைப்புகள் எல்லாம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பழங்குடிகளை நாகரிகத்தில் பின்தங்கியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் இல்லைனாலும் பலருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது ஆனால் இவர்கள் யாரை நாகரிகத்தில் பின்தங்கினவங்கன்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் சமுதாய அமைப்பு சமூகம்னா என்ன என்கிற அறிவு மிகச்சரியாக இருக்குது அந்த இன மக்கள் எல்லாத்தையுமே அந்த எண்ணம் இருக்குது ஆனால் நாங்கள்லாம் நாகரிகத்தில் முன்னேறினவங்கன்னு சொல்லக்கூடிய சமுதாய அமைப்புகளில் இந்த எண்ணம் குறைவாக தான் இருக்குது அந்த சமுதாய அமைப்புகள்லாம் போட்டி நிறைந்த சமுதாய அமைப்பாக இருக்குது வியாபாரமோ அரசியலோ விளையாட்டோ எல்லா இடங்களையும் போட்டி நிறைந்த ஒரு சமுதாய அமைப்பு தான் இருக்குது குழந்தைகளில் இருந்தே இதை தான் கற்றுக் கொடுக்குறாங்க மற்றவர்களை விட நீ தான் அதிகமாக எடுக்கணும் எடுத்தால் தான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் இப்படி தான் சின்ன வயதிலேருந்தே சொல்லி வளர்க்குறாங்க ஆனால் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த இன மக்களை பாருங்கள் சிறு வயதில் இருந்தே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது உபன் டூ சமுதாயத்தில் மற்றவங்க இல்லாமல் நாம இல்லை எல்லாேருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழணும் இப்படி தான் சமுதாய அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு தெரியுது இதுதான் சரி இதுதான் சரியான சமுதாய அமைப்பு எனக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்கணும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கணும் எல்லாருக்கும் சமமாக அதை பகிர்ந்து கொடுக்கணும் இந்த எண்ணங்கள் இருக்கணும் சமுதாய அமைப்புனால் இப்படி தான் இருக்கணும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த சமத்துவ எண்ணங்கள் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அதிகமாக வர ஆரம்பிக்குது இதற்கு பிறகு நிறைய பேர் இதை பற்றி எழுதுகிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த காலகட்டத்திலையும் அல்லது அதற்கு முந்தைய காலகட்டங்கள்லேயும் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது அடித்தட்டு மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகள் உரிமைகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதனால் பெரும்பாலான மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க இதனால் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் வருது அப்போது இதற்கெல்லாம் என்ன தீர்வுன்னு தேடும்போது தான் இந்த சோஷியலிச கருத்துக்கள் அதிகமாக வருது சமுதாய அமைப்பில் எல்லா மக்களும் சமமானவர்கள் தான் சிலர் மேலானவர்கள் சிலர் கீழானவர்கள் அப்படிலாம் கிடையாது எல்லாரும் சமம் அப்போ எல்லாருக்கும் சமமாக எல்லா காரியங்களும் கிடைக்கணும் இதுதான் சோஷியலிசம் இந்த சோசியலிசம் என்கிற வார்த்தை சோசியரே என்கிற லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து வந்தது அந்த வார்த்தை தான் இதுக்கு ரூட் வேர்டாக இருக்குது அந்த வார்த்தையோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா டு கம்பைன் ஆர் டு ஷேர் ஒன்றாக சேர்த்து அல்லது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குற என்கிற அர்த்தத்தை கொடுக்குது இதுக்கு சம்பந்தமான ரோமர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை சொசைட்டாஸ் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து கம்பெனியன்ஷிப் அல்லது ஃபெல்லோஷிப் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய அல்லது ஐக்கியம் என்கிற கருத்தை கொடுக்கிறது சோசியலிசம் என்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினவர் செயின்ட் சீமோன் என்பவர் இவர் அமெரிக்க புரட்சி அமெரிக்க சுதந்திர போர்லேயும் கலந்து கொண்டிருந்தார் பின்னால் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கும்போது அங்கே இங்கே இருந்திருக்கிறாரு ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்கும்போது தான் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த கருத்துக்கள் அதிகமாக பரவுது ஜெர்மனியை சேர்ந்த கார்ல் மார்க்ஸ் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் கேபிட்டலிசம் கம்யூனிசம் இவைகளை பற்றி விவரித்து எழுதுகிறாங்க த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அதற்கு பிறகு டாஸ் கேபிட்டல் இந்த புத்தகங்களை எழுதுகிறாங்க இவைகளுக்கு பிறகு சோசியலிச சித்தாந்தம் அதிகமாக பரவுது முக்கியமாக ரஷ்யாவில் கம்யூனிஸ்டுகள் புரட்சி செய்து ஜார் மன்னர்களுடைய ஆட்சியை வீழ்த்தி அங்கே சோசியலிச அரசாங்கத்தையே ஏற்படுத்திட்டாங்க ஆனால் ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் இந்த கருத்துக்கள் பரவ ஆரம்பித்தாலும் அந்த காலகட்டங்களில் இது ஒரு தியரி அளவில் தான் இருந்தது இதையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர்றது சாத்தியமே இல்லாதது என்று தான் இருந்தாங்க ஆனால் சீக்கிரமே அது உலகம் முழுவதும் பரவியது எல்லா தேசங்களையும் இந்த சோசியலிச கருத்துக்கள் உள்ளே வந்துருச்சு இதற்கு காரணம் என்ன ஏற்கனவே இருந்த சமுதாய அமைப்புகள் அரசாங்கங்கள் மேலே மக்கள் அதிருப்தியோடு இருந்தாங்களா கண்டிப்பாக இருந்தாங்க இப்போ கூட அதிருப்தியோடு தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் லோயர் மிடில் கிளாஸ் அல்லது அதை விட ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்க தான் இவங்க தொழிற்சாலைகள்லேயோ அல்லது பண்ணைகளில் வேலை செய்தாலும் சரி அவங்களுக்கு வேலை நேரம் அதிகமாக இருக்கும் சம்பளம் கம்மியாக இருக்கும் வேலை இடங்களில் சரியான பாதுகாப்பு இருக்காது அவங்களுக்கு தங்குகிற இடங்களையும் வசதிகள் இருக்காது அவங்களுக்கு சரியான வீடுகள் இருக்காது சாப்பாடு உடை எல்லாத்துலேயும் இப்படி தான் அப்போ இப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அன்றைய அந்த சமுதாய நிலை அரசாங்கங்கள் மேலே மிக அதிக அதிருப்தியில் தான் இருந்தாங்க அதனால தான் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிற இந்த சோசியலிச கருத்துக்கள் வரும்போது அது மிக அதிகமாக எல்லா மக்களையும் போய் சேர்ந்தது இப்படி எல்லா தேசங்களையும் பெரும்பான்மையான மக்கள் பல விஷயங்களை அதிருப்தியில் தான் இருந்தாங்க ஆனாலும் இந்த சோசியலிச சமுதாயம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது ஆனாலும் நாம் மிக முக்கியமான மூன்று வாதங்களை பார்க்கலாம் முதலாவது நீதியின் அடிப்படையிலான வாதம் சோசியலிசவாதிகள் முதலாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு உலகத்தை பார்த்திங்கன்னா அதிக பணம் வைத்திருக்கிறவர்களோ அல்லது சமுதாய அந்தஸ்து மதிப்பு அதிகாரம் இதெல்லாம் வச்சிகிட்டு இருக்கிறவங்களில் பெரும்பாலானவர்கள் இதெல்லாம் சுயமாக சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க பலருக்கு வசதி வாய்ப்புகள் பிறப்பின் அடிப்படையில் தான் கிடச்சிருக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கலாம் ஆனால் அதற்கான தகுதி திறமை இருக்கானா இருக்காது அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு சமூக அந்தஸ்து மரியாதைலாம் இருக்கலாம் ஆனால் அதற்கான தகுதி அவங்களுக்கு இருக்காது அவங்க நேர்மையானவர்களாகவோ அல்லது நல்லவங்களாகவோ இருக்க மாட்டாங்க ஆனால் இன்னும் எவ்வளவோ கஷ்டப்படுற மக்கள் அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கோ அல்லது அவங்க குடும்பத்தை நடத்த முடியாத அளவு ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க எவ்வளவோ நல்ல குணம் உள்ளவங்களாக நேர்மையானவர்களாக இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு வாழ்வதற்கு வழி இல்லை அப்போது இந்த சமுதாய அமைப்பில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இது நியாயம் இல்லை இந்த சமுதாய அமைப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அவனுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கப்படணும் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும் அதிக வாய்ப்புகளோ சலுகைகளோ கிடைக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த திறமை இருக்காது அவங்க கடுமையாக உழைத்திருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் அதிக செல்வமோ அல்லது மரியாதையோ கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னா அது சரியில்லை இல்லையா ஏன்னா இன்னொருத்தன் ரொம்ப திறமையுள்ளவனாக இருப்பான் ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்காது வேலை செய்யணுன்னு ஆசைப்படுவான் அவனுக்கு வேலை கிடைக்காம அதனால் வறுமையில் இருந்தான்னா அது சரியில்லை அப்போ இந்த சமுதாயத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்துலேயுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் எல்லாமே அவர்கள் எந்தளவு முயற்சி செய்திருக்கிறாங்க அவங்க எவ்வளோ உழைத்திருக்கிறார்கள் அவங்களுடைய திறன் எப்படிப்பட்டது அவங்க நல்லவங்களா இதை பொறுத்து இருக்கணும் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அது அவனுடைய சோம்பேறித்தனத்தாலோ அல்லது அவனுடைய தவறான காரியங்களால் இருக்கலாம் அப்படி இருந்தால் சரிதான் ஆனால் ஒருத்தன் வந்து நேர்மையாக உழைக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறான் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் அவன் வசதியாக தான் இருக்கணும் அவன் அவ்வளோ முயற்சிகள் எடுத்தும் கஷ்டப்படுறான்னா அது நியாயம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சமுதாய அமைப்பு இருக்கக்கூடாது அப்போ இந்த சமுதாய அமைப்பில் எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்கணும் இது நீதியின் அடிப்படையிலான வாதம் இரண்டாவது வாதம் பொருளாதார ரீதியிலான வாதம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த போட்டிகள் நிறைந்த இந்த கேபிட்டலிசம் இருக்கக்கூடிய இந்த சமுதாய அமைப்பில் எல்லா தொழில்கள்லேயும் ஏராளமான வீண் செலவுகள் இருக்குது போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுனாலேயே எல்லா தொழில்கள்லேயும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதில் அதிகப்படியான செலவு வருது இந்த செலவு அந்த பொருளுடைய விலையை அதிகப்படுத்துது இந்த விலை உயர்வு எல்லாம் மக்களுக்கு தான் பெரிய சுமையாக இருக்குது கேபிட்டலிசம் அல்லது முதலாளித்துவம்னு சொல்கிற இந்த சமுதாய அமைப்பில் யார் பொருளை முதலீடு செய்கிறாங்களோ அந்த தொழில் அந்த காரியங்கள் எல்லாமே அவர்களுக்கு சொந்தமாயிரும் இப்படி தனியாருக்கு சொந்தமாக இருக்கும் இதை தான் கேபிட்டலிசம்னு சொல்கிறோம் இந்த சமுதாய அமைப்பு போட்டிகள் நிறைந்ததாக இருக்குது இந்த போட்டிகள் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா மக்களதை வாங்கணுன்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் இல்லையா அதுக்கான விளம்பரத்தை செய்ய வேண்டியது இருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் விளம்பர செலவை எத்தனையோ கோடிகள் போகுது அது மட்டும் இல்லை மார்க்கெட்டிங்க்கான செலவும் இருக்குது எல்லா தொழில் நிறுவனங்களையும் மார்க்கெட்டிங்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவங்க அதுக்காக செலவு செய்வாங்க இந்த பொருள்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற செலவு இப்படி தயாரிப்பு செலவை தவிர இப்படி வீணான செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நம்ம செய்தித்தாள்களை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நிறுவனம் அவங்களுடைய வாசகர்கள் ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா தினமும் ஐம்பது லட்சம் நியூஸ் பேப்பரை பிரிண்ட் பண்ணி அனுப்பணும் ஆனால் அவங்க ஐம்பது லட்சம் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுவாங்களா இங்கே போட்டி இருக்குல்ல அப்போது இன்னொரு செய்தி நிறுவனத்துடைய வாசகர்களும் அந்த எண்ணிக்கையும் தனக்கு வரணும்னு நினச்சி அதுக்காகவும் பிரிண்ட் பண்ணுவாங்க இப்போது இவங்க ஐம்பது லட்சம் வாசகர்கள் வைத்திருக்கிறாங்கன்னா இன்னொரு நிறுவனம் இருபது லட்சம் வாசகர்கள் வைத்திருக்கோம் இன்னொரு நிறுவனத்துக்கு முப்பது லட்சம் இருப்பாங்க அப்போது இவங்க அவர்களுக்கு எவ்வளோ வாசகர்களோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கே போட்டி இருக்குங்கிறனால இப்போ அந்த இருபது லட்சம் வாசகர்கள் வைத்திருக்கிறவன் தனக்கு இன்னும் முப்பது லட்சம் வாசகர்கள் அல்லது நாற்பது லட்சம் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான் அப்போ இருபது லட்சம் பிரிண்ட் பண்ணுற அந்த நிறுவனம் அதோடு நிறுத்தாது ஏன்னா அவங்க அந்த போட்டி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாசகர்களும் வேணும்னு நினச்சி அவங்களுக்காக கூட ஒரு பத்து லட்சம் பிரிண்ட் பண்ணலாம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு செய்தி நிறுவனமும் அப்போ ஐம்பது லட்சத்தோடு நிறுத்தாமல் அவன் எழுபது லட்சம் பிரிண்ட் பண்ணுவான் இவன் இருபது லட்சத்துக்கு பதிலாக முப்பது லட்சம் பண்ணுவான் முப்பது லட்சம் பிரிண்ட் பண்ண வேண்டியவன் நாற்பது லட்சம் பண்ணுவான் ஸோ இப்படி பண்ணும்போது அங்கே தேவையான பேப்பர்னு பார்த்தோன்னா ஒரு கோடி தான் ஆனால் இவங்க அதிகமாக பிரிண்ட் பண்ணுறாங்கல்லையா இந்த நாற்பது லட்சம் பேப்பரும் வீணாக தான் போகுது அப்போ இதை மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் இப்படி இவங்க பண்ணுற எல்லா செலவுகளும் இந்த வேஸ்டேஜ் ஆகலை வீணாக போற அந்த பேப்பர்ஸு இந்த எல்லா செலவுகளையும் பொருளுடைய தான் கொண்டு வந்து சேர்ப்பாங்க கடைசியில் அது பொதுமக்களுடைய தலையில தான் வந்து இறங்குது நம்ம சின்ன வயசில் இருந்து டிவி நிகழ்ச்சிகள்லையோ அல்லது மேக்சின்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த விளம்பரங்களை பார்த்துருப்போம் அந்த விளம்பரங்களே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அருமையாக இருக்கும்னு அதை ரசித்து பார்த்துருப்போம் ஆனால் அந்த விளம்பரங்களை எடுக்கிறதுக்கு செலவு அதில் நடிக்கிறவங்களுக்கு சம்பளம் அப்புறம் அந்த விளம்பரத்தை போடுறதுக்கு ஒவ்வொரு நொடிக்கும் இத்தனை லட்சம்னா அவங்க கொடுக்கணும் இப்படி எத்தனையோ கோடி செலவழிச்சிருப்பாங்க இது எல்லாமே அந்த பொருளுடைய தான் வந்து சேருது அதை நம்ம தான் கொடுக்குறோம் இப்படி நீங்கள் குடிக்கிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் அல்லது நீங்கள் வாங்குகிற மொபைல் ஃபோனாக இருந்தாலும் அதில் பத்து சதவிகிதத்துக்கு மேலே மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் சேர்ந்துடும் சில பொருட்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டியிருக்கும் இடையில எத்தனையோ இடைத்தரகர்கள் இருப்பாங்க இந்த செலவுகளும் சேர்ந்துடும் இப்போ உதாரணமாக ஒரு விவசாயி தக்காளி பயிரிட்டு அதை அறுவடை செய்கிறாரு இந்த தக்காளியை அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவர் கொடுப்பார் அவர் அதை வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்துக்கு கொண்டு போக வேண்டியது இருக்கும் அது ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அங்கே கொண்டு போய் மொத்தம் மார்க்கெட்டில் அதை இவர் விற்க வேண்டியது இருக்கும் அப்போ இங்கே கிலோவுக்கு அஞ்சு ரூபான்னு அவர் வாங்குறார் ஒரு இருந்து ஒரு பன்னெண்டாயிரம் கிலோ வாங்குறாருன்னு வச்சுக்குவோம் அப்போ கிலோவுக்கு அஞ்சு ரூபா அப்படின்னு கொடுத்தாருன்னா பன்னெண்டாயிரம் கிலோவுக்கு அறுபதாயிரம் கொடுத்து வாங்கியிருப்பார் இது அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு லாரியில் கொண்டு போகிறாருன்னா அந்த லாரிக்கான கூலி அவர் கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ இங்கே ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போகணும்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு லிட்டர் செலவாகும் அப்போது அந்த பணமும் டிரைவருக்கு கிளீனருக்கு கொடுக்க வேண்டிய பணம் இது மட்டும் இல்லை இடையில டோல் பிளாஸாலாக இருக்கும் அங்கே கொடுக்க வேண்டிய பணம் இப்படி இது எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கூட ஆகிடும் அப்போது இவருக்கு மொத்தமாக செலவு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ஆயிடுது ஆனால் அங்கே லாரியில் கொண்டு வர்றதுக்குள்ளே அது எவ்வளோ டேமேஜ் ஆகும் இல்லை சில தக்காளி அழுகி போயிடும் அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பன்னெண்டாயிரம் கிலோவில் பத்தாயிரம் கிலோ தான் அங்கே சரியாக இருக்கும் அதை தான் விற்க முடியும் அப்போது இந்த பத்தாயிரம் கிலோவுக்கு தான் அந்த ஒரு லட்சத்து ரூபாய் ஒரு செலவழிச்சிருக்கிறாரு அப்போ ஒரு கிலோவுக்கு பதினோரு ரூபா ஆகிடுது ஆனால் இப்போ இவருடைய லாபம் இல்லை இவருடைய லாபத்தை சேர்த்து இப்போ இவர் கிலோ வந்து பதினஞ்சு ரூபா அல்லது பதினாறு ரூபான்னு விற்கலாம் அப்போ இதை ஒருத்தட்ட விற்க வேண்டியிருக்கும் அவர் அதை எடுத்துகிட்டு போய் பெரிய ஸ்டோரேஜில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவார் இப்படி இடையில இடைத்தரகர்கள் கை மாறும்போது அதோடைய விலை இன்னும் அதிகரிக்கும் கடைசியாக அந்த மார்க்கெட்டில் இருந்து ஒரு சின்ன கடைக்காகவோ அல்லது ஒரு தள்ளி வண்டியில் விற்கிறதுக்காகவோ ஒரு வியாபாரி வாங்குறாரு அப்படின்னா அவர் கிலோ பதினெட்டு ரூபா அப்படின்னு ஒரு வந்து வாங்கிட்டு வரலாம் ஒரு ஐம்பது கிலோ வாங்கிட்டு வராரு இதுக்கான போக்குவரத்து செலவு போலீஸ் மாமூல் கேட்கலாம் அதுக்கு ஒரு நூறுரூபா இவர் வாங்கிட்டு வந்தது எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருப்பார் ஐம்பது கிலோ தக்காளி வாங்கியிருப்பார் ஆனால் அதில் நாற்பது கிலோ தான் விற்க முடியும் இவருக்கு லாபம் வேணும் இல்லையா அன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு முந்நூறுபா வேணும் அப்படின்னா மொத்தமாக செலவு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுரூபா ஆகுது அப்போ இது நாற்பது கிலோவுக்கு அப்படிங்கும் போது ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ தக்காளி முப்பது ரூபான்னு வந்துடும் ஆக இப்படி அங்கே விவசாயிக்கு கிடைக்கிறது மூணுலேருந்து அஞ்சு தான் ஒரு கிலோவுக்கு அவனுக்கு கிடைக்குது ஆனால் இங்கே மக்கள்கிட்ட வந்து சேரும்போது ஒரு கிலோ தக்காளி முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போயிடும் ஆனால் இது ஒரு தேசத்தில் சோசியலிச கவர்மெண்ட் இருக்குன்னா அங்கே இது எப்படி நடக்கும் இப்போ அரசாங்கமே இருந்து கொள்முதல் பண்ணும் அப்போ விவசாயிக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் அப்புறம் அதை கொண்டு போய் பாதுகாத்து வைக்கிறது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அரசாங்கமே பண்ணுறதுனால அவங்க மிக குறைந்த செலவில் இதெல்லாம் பண்ண முடியும் இடைத்தரகர்கள் அவங்களுடைய லாபம் இதெல்லாம் இல்லாததுனால இந்த தக்காளி விலையும் ரொம்ப அதிகமாக போகாது அப்போ மக்களுக்கும் குறைந்த விலையில் கிடைக்கும் அப்போ சோசியலிச கவர்மெண்ட் கொண்டு வந்து எல்லா நிறுவனங்களும் பொது நிறுவனங்களாக அரசாங்கமே அதை செய்யணும் அப்போ இங்கே போட்டிகள் இல்லை அப்படிங்கிறதுனால தேவையற்ற பல செலவுகளை குறைக்க முடியும் விளம்பரம் தேவையில்லை தேவையான அளவுக்கு மட்டும் பொருட்களை உற்பத்தி பண்ணால் போதும் விலையை குறைக்கிறதுக்காக ரொம்ப மட்டமான மூலப்பொருட்களை போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நல்ல தரமான பொருட்களை போட்டு செய்யலாம் மக்களுக்கும் நல்ல தரமான பொருட்கள் கிடைக்கும் அப்போ பொருளாதார ரீதியாக இது மிகச்சிறந்த ஒரு முறையாக இருக்குது மூன்றாவதாக தேவையின் அடிப்படையிலான வாதம் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி பார்த்தா எவ்வளவோ மக்கள் கஷ்டப்படுறாங்க சரியான வீடு இல்லை குழந்தைகளுக்கு கூட உணவு இல்லை உடை இல்லை அப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே நேரத்தில் ஒரு பக்கம் பார்த்தா அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் குமிஞ்சு கிடக்கு அப்போது இந்த அளவு மோசமாக இந்த சமுதாய அமைப்பு இருக்கிறது சரியானது கிடையாது தொழிலாளர்களுக்கு அவங்க வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது கஷ்டப்படுற மக்கள் வந்து தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவர்களுடைய குழந்தைகளும் சரியாக படிக்க முடியல முன்னேற முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது போல் அறிவு நிலையிலேயும் நிறைய பேர் ரொம்ப குறைந்த நிலையில் தான் இருக்கிறாங்க மாரல் வேல்யூன்னு பார்த்தாலும் அந்த சன்மார்க்க நெறிகள் சமுதாயத்தில் மிக குறைவாக தான் இருக்குது ஒரு பக்கம் விதவிதமான ஆடைகள் ஆபரணங்கள் விதவிதமான கார் பைக் இப்படி ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி மீடியாவும் இதை எல்லா மக்களுக்கும் காட்டிக்கிட்டே இருக்குது இங்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கலையேன்னு ஏக்கம் சிலர்கிட்ட இருக்குது சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது இன்னும் சிலருக்கு இது எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு விரிவு வந்துடுது அப்போ எல்லா விதமான குறுக்கு வழியில் அல்லது குற்ற செயல்களை செய்து கூட இதை அடையணும்னு நினைக்கிறாங்க ஸோ இப்படி இன்றைக்கி சமுதாயமே சன்மார்க்க நெறிகள் இல்லாத ஒரு நிலையில் இருக்குது மனநலமும் சரியாக இல்லை இதனால் மனிதத்தன்மையற்ற செயல்கள் கொடூரமான குற்றங்கள்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே வருது அப்போ இன்றைக்கு இந்த சமுதாய அமைப்பு இந்தளவு மிக மோசமான நிலையில் இருக்குது இதை எப்படி சரி செய்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது இந்த சோசியலிசம் கம்யூனிசத்தை பற்றி பேச ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் இப்படி தான் சமுதாயம் இருந்தது அதனால தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்படியான ஒரு சோசியலிச சமுதாயம் தேவை அப்படிங்கிறது அவசியமாக இருந்தது அப்போ எல்லாேருக்கும் இந்த அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்கான வீடு நல்ல உடைகள் நல்ல சாப்பாடு மருத்துவ உதவி இதெல்லாம் இருக்கணும் எல்லாரும் கல்வி கற்பதற்கு வசதியான ஒரு சூழல் இருக்கணும் அவங்க ஒவ்வொருத்தரும் படித்து முன்னேறினா தான் இந்த குழந்தைகள் படிக்காமல் சின்ன வயசில் அவங்க வேலைக்கு போகிறது இல்லை சின்ன வயசுல குற்ற செயல்களில் ஈடுபடுறது இதெல்லாம் சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது இல்லையா இதெல்லாம் தவிர்த்துடலாம் அப்போ சரியான கல்வி கொடுக்கணும் இந்த சமுதாய அமைப்பு சரியாக இருக்கணும் அப்போது இப்படிலாம் இருக்கணுன்னா சோசியலிச கருத்துக்கள் எல்லா தேசங்கள்லேயும் கொண்டு வரப்படணும் எல்லா அரசாங்கத்திலையும் கொண்டு வரப்படணும் இப்போது நமக்கு வரக்கூடிய கேள்விகள் இந்த சோசியலிசம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு ஒத்து வருமா இதை கொண்டு வர முடியுமா ஆனால் சோசியலிசவாதிகள் இதை கொண்டு வர முடியும் சோசியலிச அரசாங்கத்தை கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வந்தால்தான் இந்த பிரச்சனைகளை இல்லாத ஒரு சமுதாயம் கிடைக்கும் எல்லா மக்களுக்கும் விடுதலை கிடைக்கும் எல்லா மக்களும் விரும்புகிற சமுதாயமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்முடைய கேள்விகள் இந்த சோசியலிசம் நடைமுறைக்கு ஒத்து வருமா சோசியலிசம் அப்படிங்கிறத கொண்டு வர முடியுமா இது சம்மந்தமாக நம்ம கேட்க வேண்டிய ரெண்டு முக்கியமான கேள்விகள் இருக்குது ஒரு சோசியலிச அரசாங்கம் ஏற்படுத்தப்படுவதற்கான தடைகள் பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்குது அடுத்த கேள்வி சரி இந்த தடைகள் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி எப்படியோ சோசியலிச அரசாங்கம் சமுதாய அமைப்பு உருவாகிவிட்டது அப்படின்னா இவர்கள் சொல்வது போலெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சமுதாய அமைப்பு உருவாகுமா எல்லா மக்களும் விரும்புகிற இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்குமா இந்த இரண்டு கேள்விகளையும் நாம் கேட்டு அதற்கான பதிலை பார்க்கலாம் முதலாவது நாம் பார்க்க போகிறது சோசியலிச சமுதாயம் அமைப்பதற்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அதற்கான தடைகள் என்னென்ன சோஷியலிசம் கொண்டு வரப்படுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய முதலாவது காரியம் த இன்டிஃபரன்ஸ் ஆஃப் த பீப்புள் மக்களுடைய கவலையின்மை அக்கறையற்ற தன்மை இதிலையும் ஆர்வம் இல்லாத இந்த விஷயங்களெல்லாம் மாற்றணும் இங்கே ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறது இதுதான் இன்டிஃபரன்ஸ் இயல்பாகவே பெரும்பாலான மக்கள் மூளை சோம்பேறிகளாக இருக்கிறாங்க அவங்க எதையும் யோசித்து பார்க்குறது கிடையாது ஏன்னு கேள்வி கேட்குறது கிடையாது அவங்க எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்களோ அப்படியே இருந்துகிட்ருப்பாங்க இது சரி இல்லையே இது எப்படி செய்யக்கூடாது அப்போ இதுதான் சரி அப்படின்னு ஒன்றை யோசித்து பார்த்து புதிய விஷயங்களை கொண்டு வர்றது இப்படி மாற்றங்களை விரும்பாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவங்க முயற்சி எடுக்க மாட்டாங்க அதற்கான ஆர்வம் இருக்காது அதற்கான ஒரு அக்கறை கவலையும் இருக்காது இப்படிப்பட்ட மக்கள் இருக்கும்போது இவங்கக்கிட்ட போய் சமுதாயத்தில் நியாயம் தர்மம் இல்லை அநியாயம் நடக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி சோசியலிச கருத்துக்களை அவங்களுக்கு புரிய வச்சு எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இது கடினமான விஷயமா இருந்தாலும் பல்வேறு சீர்திருத்தங்கள் வந்துட்டு பல்வேறு போராட்டங்கள் புரட்சிகள் மக்கள் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெஞ்சு புரட்சியில் இருந்து பல சீர்திருத்தங்களால் மக்கள் அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு கிடைக்கலங்கிறத உணர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க பெரும்பகுதி மக்கள் அறியாமையில் இருந்தாலும் தங்களுடைய அடிப்படை உரிமைகள்லாம் தங்களுக்கு கிடைக்கல அதை போராடி தான் பெறணும் இதெல்லாம் தங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி அதை உரிமையாக கேட்க ஆரம்பித்தாங்க இந்த கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுவதும் பரவிட்டு பல்வேறு தேசங்களில் போராட்டங்கள் புரட்சிகள் நடந்து மக்களுடைய உரிமையை கேட்டு பெற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் பல தேசங்களையும் இந்த சோசியலிச கருத்துக்கள் உள்ளே வந்துடுச்சு ஏன்னா மக்களை அவங்க வந்து சமாதானப்படுத்த முடியல மக்களுடைய அதிருப்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது போராட்டங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது அதனால தான் பெரும்பாலான தேசங்களில் மக்களை சமாதானப்படுத்துறதுக்கு இந்த சோஷியலிச காரியங்கள் பலவற்றை அவங்களுடைய தேசத்தில் சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க இது எல்லாமே சாதாரணமாக நடந்துடல பல புரட்சிகள் போராட்டங்கள் மிகப்பெரிய காலகட்டத்தில் நடந்திருக்கு மிகப்பெரிய வரலாற்றை நாம் படிக்க வேண்டியது இருக்குது மிக முக்கியமாக பிரிண்டிங் ப்ரெஸ் ஆயிரத்தி நானூற்றி முப்பதுகளில் கண்டுபிடித்த பிறகு அந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது ஸோ இதனால் நிறைய புத்தகங்கள் அச்சிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அறிவு பெருக ஆரம்பிக்குது ஸோ இதில் இருந்து மக்களுக்கு புரட்சிகரமான கருத்துக்கள் அதிகமாக போய் சேருது நிறைய சின்ன சின்ன பத்திரிகைகள் துண்டு பிரதிகள் இதெல்லாம் மக்களை போய் சேருது இதனால தான் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க இந்த சோசியலிச கருத்துக்கள் எல்லாத்தையும் போய் சேர்ந்தது இதனால் மக்கள் தாங்கள் ஏமாற்றப்படுறோம் ஒடுக்கப்படுறோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டபோது அவர்களுடைய கோபம் மிகப்பெரிய ஒரு புரட்சியாக வெடித்தது அதுதான் ஃப்ரெஞ்சு புரட்சி பிரெஞ்சு புரட்சியில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூற்றி இருபது வருடங்களுக்கு மேலாக வளர்ச்சி அடைந்து வந்திருக்கு ஆனால் முதலாம் உலகப் போர் நடக்கிறதுக்கு முன்பே இந்த கருத்துக்கள் எல்லாம் உலகம் முழுவதும் பரவிட்டு அதனால தான் பல தேசங்கள்லாம் மன்னராட்சியில் இருந்து டெமோக்ராட்டிக் ஜனநாயகம்னு வந்து அதுலேயும் பல சோசியலிச கருத்துக்கள் உள்ளே வந்தது முதலாம் உலகத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதே உலகம் முழுவதும் பல கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து போராடி சில இடங்களில் அவங்க ஆட்சியை கூட பிடித்தார் முக்கியமாக முதலாம் முலிகத்தம் நடந்து கொண்டிருக்கும்போது முதலாவது ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு அங்கே சோசியலிச கவர்மெண்ட் ஏற்படுத்தப்பட்டது அதை தொடர்ந்து கியூபா சைனா நார்த் கொரியா வியட்நாம் இன்னும் பல இடங்களில் சோசியலிச அல்லது கம்யூனிச அரசுகள் அமைக்கப்பட்டது அப்போ இதெல்லாம் ஒரு தியரி தான் சோசியலிசம் அப்படிங்கிறது வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அந்த காலம் போய் இன்றைக்கு உலகம் முழுவதும் சோசியலிச கருத்துக்கள் பரவி எல்லா அரசாங்கங்கள்லேயும் அந்த சோசியலிச காரியங்கள் செயல்படுத்தப்படுது நம்முடைய நாடு மக்களாட்சி ஜனநாயகம் அப்படின்னு சொன்னாலும் இங்கேயும் பல காரியங்கள் சோசியலிச அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனைகள் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இலவச மருத்துவம் இலவச கல்வி இது எல்லாமே சோசியலிச சித்தாந்தத்தில் வந்தது தான் மாதிரி ரேஷன் கடையில் மிக குறைந்த விலையில் அரிசி கொடுக்கறது அல்லது இலவசமாக கொடுக்கறது இதுவும் சோசியலிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் யாரும் பசை இருந்துடக்கூடாது என்ற கருத்தில் கொண்டு வரப்பட்டது அப்போ எல்லா நாடுகள்லேயும் இந்த சித்தாந்தம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த முடிவு காலத்தில் அறிவு பெருக்கம் நடந்தது தான் ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூறுக்கு பிறகு அறிவியல் முன்னேற்றம் அதிக அளவில் இருந்தது ஐரோப்பாவில் அப்புறம் யூஎஸில் இங்கெல்லாம் அறிவியல் முன்னேற்றத்தால் பெரிய அளவில் சமுதாயத்தில் மாற்றங்கள் நடந்தது மக்கள் எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ எல்லாேருக்கும் படிக்க தெரியுது அப்போ எல்லாருமே இந்த கருத்துக்களெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுது அதே போல் பிரயாணம் பண்ணுறதும் ரொம்ப எளிதாயிட்டு மக்களை அதிகமாக பிரயாணம் பண்ண ஆரம்பித்தாங்க நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளிலாம் இல்லாமல் போயிட்டு வேறு வேறு நாட்டு மக்கள் அப்படின்னா முன்னால் தொடர்பு இல்லாமல் இருந்தது அவங்கள எதிரிகள் மாதிரி நினைத்து கொண்டு இருந்ததெல்லாம் போய் இப்போ ஒவ்வொரு நாட்டு மக்களும் ரொம்ப எளிதாக மற்ற நாட்டு மக்களோட தொடர்பு கொள்ள முடிந்தது ஃப்ரான்ஸில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்குது ஆயிரத்தி எண்ணூறுக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அறுபதுக்குள்ளே ஐரோப்பிய தேசங்கள் முழுவதும் இந்த கருத்துக்கள் வேகமாக பரவிட்டு அமெரிக்க தேசங்களுக்கு இந்த கருத்துக்கள் பரவுது இப்படி வேகமாக பரவியதுக்கு காரணம் அறிவியல் வளர்ந்து தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையுது ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிச்சாங்க கப்பல்களில் வேகமாக போக முடிந்தது அதே மாதிரி இந்த காலத்தில் தான் கார் ட்ரெயின் ஃப்ளைட்டுன்னு கண்டுபிடிச்சாங்க தகவல் தொழில்நுட்பத்தில் முதல்ல தந்தி கண்டுபிடிச்சாங்க அப்புறம் ரேடியோ இப்படி தான் ஐரோப்பா முழுவதுமே ஜனநாயகமும் சோசியலிசமும் அதிகமாக பரவி அதுக்கப்புறம் அங்கேருந்து உலகம் முழுவதும் பரவிட்டு இப்படி இந்த காலகட்டத்தில் அறிவியல் அறிவு பெருகி போயிடும் மக்களும் பிரயாணம் அதிகமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் வேதாகமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு இதை நாம் தானியல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் முடிவு காலத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்கால மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் தானியேலாகிய வென்றால் முடிவு மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்பொழுது அநேகர் இங்குமங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகிப்போம் என்றான் சரி இந்த சோசியலிசம் வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பெஸ்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க அதாவது அளவுக்கு அதிகமான செல்வம் அதிகாரம் அந்தஸு இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க அதெல்லாம் தங்களுடைய உரிமை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதை விட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க பெரிய செல்வந்தராக இருக்கிறாங்க பெரிய ஜமீன்தாராக இருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கலாம் அப்போ இந்த கஷ்டப்பட்டவங்க மக்களுக்கு அதெல்லாம் கொடுக்கலாமே அப்படின்னா அவங்க கொடுக்கறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க ஏன்னா இது எங்களுடைய பரம்பரை சொத்து பரம்பரை பரம்பரையாக எங்களுக்கு இது வந்துகிட்டு இருக்குது அப்போ இது எங்களுடைய உரிமை இதை வைத்துக்கொள்வது இதை ஆளுவது எல்லாம் எங்களுடைய உரிமை என்பது தான் அவர்களுடைய வாதமாக இருக்குது இப்படி தான் அது பிரபுக்கள் ஆனாலும் சரி ராஜாக்கள் அல்லது மதம் மத அமைப்புகள் எல்லாம் இதெல்லாம் எங்களுடைய ரைட்ஸ் இது எங்களுடைய உரிமை நாங்கள் இங்கே இருந்து ஆளுகை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கடவுளுடைய விருப்பம் டிவைன் ரைட்ஸ்ன்னு படித்தோம் இல்லையா அப்படி இதெல்லாம் எங்களுடைய உரிமை கடவுள் எங்களுக்கு கொடுத்தது இயல்பாகவே எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி அவங்க இதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்போ பிரபுக்களோ அல்லது பெரிய செல்வந்தர்கள் அல்லது மத குருமார்கள் சமூக அமைப்பில் மேலே உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் எல்லாரும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் அந்தஸ்து பணம் இதெல்லாம் அவங்களுடைய உரிமை அதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால இவர்கள் இந்த சோசியலிச கருத்துக்களுக்கு என்றைக்குமே எதிராக தான் இருப்பாங்க அதனால் இவங்க ஒரு நாளும் அதை விட்டுக்கொடுக்க மாட்டாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிலேருந்து இறங்கி வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த சோசியலிசம் அப்படிங்கிறத கொண்டு வர்றது ஆயிடுது மக்களுக்கு இவங்களாக விட்டு கொடுத்த எல்லாரும் சமம் அப்படின்னு போக போகிறது இல்லை அல்லது மக்களை கேட்டாலும் அல்லது போராடி கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் இராணுவ பலத்தை வச்சு அடக்க தான் பார்ப்பாங்க அப்போ மிகப்பெரிய அளவில் மக்கள் புரட்சி செய்து ஆயுதத்தை கையில எடுத்து அப்படி யுத்தம் பண்ணி ஜெயித்தாதான் இவங்களை ஜெயித்து சோசியலிச அரசாங்கத்தை கொண்டு வர முடியும் ஆனால் இன்றைக்கு நிறைய மக்கள் வந்து அமைதியாக வாழணும்னு விரும்புவாங்க எல்லோரும் நல்லா படிச்சுருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் எல்லாருமே இந்த மாதிரி யுத்தம் பண்ணி ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அதனால் பெரும்பாலானவர்கள் என்ன சொல்கிறாங்க என்னதான் சோசியலிச கருத்துக்கள் உலகம் முழுவதும் பரவுனாலும் மக்கள் எல்லாருக்கும் அது தெரிந்தாலும் நடைமுறையில் அந்த சோசியலிச அரசாங்கத்தில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த பணத்தை வைத்திருக்கிறவர்கள் அதிகாரத்தை வச்சுருக்கிறவங்க அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ அவங்க இந்த சோசியலிசத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க அவங்க மட்டும் இல்லை அரசியல்வாதிகள் பிரபுக்கள் அல்லது மத அமைப்பில் இருக்கக்கூடிய மத தலைவர்கள் இவங்க எல்லாருமே அவர்களுடைய நிலையை விட்டுட்டு இறங்கி வர தயாராக இருக்க மாட்டாங்க அதனால் இந்த சோசியலிச கருத்துக்களுக்கு எதிரான ஒரு தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இந்த சோசியலிச கம்யூனிச கருத்துக்கள் பரவிட்டே இருக்குது நிறைய கம்யூனிச கட்சிகள் வருது அதே போல் மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு கிடைக்குதோ எந்த அளவு இந்த சோசியலிசம் கம்யூனிசம் இந்த கருத்துக்களை அவங்க கற்றுக்கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அதிருப்தியும் அதிகரிக்கும் இப்படி இந்த சோசியலிச கருத்துக்கள் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேருது அவர்களுடைய அதிருப்தி அதிகரிக்குது இதனால தான் பல தேசங்களில் மிகப்பெரிய புரட்சிகள் நடந்து அங்கே ஆட்சி மாற்றமே நடந்துருக்கு பல தேசங்களில் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் சோசியலிச ஆட்சிகள் இருக்குது ஆனால் இன்னும் பல தேசங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கும்படியே அவங்க பண பலத்தை அதிகார பலத்தை வைத்து மக்களை அடக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் பல தேசங்கள் சர்வாதிகார தேசங்களாக தான் இருக்குது ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கும் மக்களை அவங்க அதிகார வல்லமையை பயன்படுத்தி அடக்கி ஒடுக்கிறத பார்க்குறோம் அப்போது இவங்க எந்தளவுக்கு அடக்கி ஒடுக்குனாலும் மக்களுக்கு இந்த புரட்சிகரமான கருத்துக்கள் இன்னும் இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது அதுவும் முன்பு இருந்த காலத்தை விட இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக டெக்னாலஜி வளர்ந்துட்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கி ஈமெயில் சாட்டிங் சோசியல் மீடியா இப்படின்னு எவ்வளோ விஷயங்களை அதிகமாக பரவிட்டே இருக்கிறனால இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப எளிதாக தொடர்பு கொள்ள முடியுது ஒரு நாட்டில் ஒரு புரட்சி நடந்தால் உடனே அது அடுத்த நாட்டுக்கு பரவிடுது முதலாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே மக்களை எளிதாக அடக்கிடலாம் அவங்கள கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணம் ஜார் அரச குடும்பத்தார்ட்ட இருந்தது அதனால தான் அவங்க ரொம்ப எளிதாக நினைத்தாங்க இந்த புரட்சியாளர்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பெரும்பாலான மக்கள் நம்முடைய சொல் பேச்சுக்கு கீழ்ப்படிவாங்க ராஜாக்கள்னால் அவங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு இப்படிலாம் தான் இருந்தாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக மக்கள் அடக்கப்படும் போது அங்கே மிகப்பெரிய அளவில் வன்முறை போராட்டங்கள்லாம் நடந்து அதனால் மிகப்பெரிய புரட்சியாக அங்கே மிகப்பெரிய தேசமாக இருந்த அந்த ரஷ்ய அரசாங்கமே கவிழ்க்கப்பட்டு சோசியலிச கவர்மெண்ட் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கும் ஆட்சியாளர்கள் இந்த மக்கள் சக்தியை தெரியாமல் தான் இருக்கிறாங்க இந்த மக்கள் சக்தி அப்படிங்கிறது தூங்கி கொண்டிருக்கிற ஒரு ராட்சதன் போல் மக்களுக்கு எந்த அளவு அறிவு வருதோ மக்கள் எந்தளவு இந்த அடக்குமுறைகளில் அல்லது அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க விழித்து இல ஆரம்பிப்பாங்க அப்போ அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் போகும்போது அந்த நேரம் இவங்களுக்கு இந்த சோசியலிச கருத்துக்களும் கிடைக்கும்போது அவர்களுடைய அந்த எழுச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ராட்சதனை இவங்க தூங்கும்போது எளிதாக கட்டி வைத்திரலாம் ஆனால் அந்த ராட்சதன் விழித்து எழும்போது அந்த கட்டுகளெல்லாம் எளிதாக அறுத்து போட்டுட்டு வந்துடுவான் இந்த அரசாங்க அமைப்புகள் அதிகாரம் எதாலும் அதை அடக்க முடியாது அப்படிப்பட்ட தூங்குகிற ராட்சதனாக இருந்த இந்த மனித சமுதாயம் இப்போ விழித்து எழும்பி விட்டது அதனால தான் பல தேசங்களில் மிகப்பெரிய அளவு புரட்சிகள் போராட்டங்களை பார்க்குறோம் அதனால தான் இந்த முடிவு காலத்துலேயும் நாம் இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் மிகப்பெரிய அளவில் புரட்சிகள் போராட்டங்கள் நடக்குது இதன் விளைவாக ராஜ்யங்களே கவிழ்க்கப்படுது அராஜகம் வந்துடுது அப்போது சோசியலிச கருத்துக்களை முழுமையாக நடைமுறைப்படுத்தலை அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரல அப்படின்னாலோ அல்லது அதை கொண்டு வந்தும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை அங்கே கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் இது மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அது கடைசியில் அராஜகத்தில் போய் தான் முடியும் அப்போ இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய நிலையால் மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் புரட்சி செய்கிறாங்க அது அராஜகத்துக்கு கொண்டு போகுதுன்னு பார்க்குறோம் ஆனால் பல தேசங்களில் சோசியலிச அரசாங்கங்கள் கூட அமைக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த சோசியலிசம் அமைக்கப்படுவதற்கான தடைகள் பிரச்சனைகள்னு பார்த்தோம் இல்லையா அவைகள் எல்லாம் நீக்கப்பட்டு அறிவு பெருக்கத்தினாலும் அல்லது யுத்தம் புரட்சிகளாலும் இந்த சோசியலிச அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்போ இப்போ நம்ம வந்து இந்த சோசியலிச அரசாங்கம் அமைக்கப்படுவதற்கான தடைகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போது சில இடங்களில் இந்த தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு சோசியலிச அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இப்போ நம்ம ரெண்டாவது கட்டத்துக்கு வர்றோம் சோசியலிச அரசாங்கம் அப்படி அமைக்கப்பட்டால் சோசியலிசவாதிகள் சொல்வது போல் அது எல்லா மக்களுக்குமான ஒரு சமத்துவ சமுதாயமாக இருந்து மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்குமா ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் அமைக்கப்பட்டால் அது எல்லா மக்களும் விரும்பிய ஒன்றாக இருக்குமா இதுதான் அடுத்ததாக இப்போ நாம் கேட்கிற கேள்வி அப்போது சோசியலிசம் அப்படின்னா என்ன சோசியலிசம் ஏற்படுத்தப்படுவதற்கான தடைகள் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஒன்று மக்கள் அதை பற்றி அக்கறை இல்லாமல் கவலை இல்லாமல் ஒரு மாற்றத்தை விரும்பாதவர்களாக இருந்தால் அது ஒரு பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னும் இரண்டாவது விஷயம் பணபலம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவர்கள் தங்களுடைய உரிமைகள்னு அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க சோசியலிசத்துக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இது ரெண்டாவது அப்போ இந்த ரெண்டு தடைகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இவைகளை தாண்டி சோசியலிச கவர்மெண்ட் அமைக்கப்பட்டால் அப்போது மக்கள் விரும்புகிற சமுதாய அமைப்பு அவங்களுக்கு கிடைக்குமா அது எல்லா மக்களும் விரும்பக்கூடியதாக இருக்குமா சோசியலிசவாதிகள் சொல்லும்படியே இந்த சோசியலிச அரசாங்கம் அமைக்கப்பட்டால் இந்த சோசியலிச அரசாங்கத்தால் இவைகளையெல்லாம் சாதிக்க முடியுமா இதை பற்றி நாம அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதித்து தருவாராக ஆமேன்